சார், வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களும் கேட்கக்கூடிய விஷயங்களும் மூளையில் போய் படம் படமாக பதியுமா. அதனால தான் அது பேர் சித்திரம்னே சொல்கிறாங்க. சித்திரகுப்தன் சொல்கிறாங்களே, என்ன பார்த்தோம்னா நம்ம மூளை தாங்க சித்திரகுப்தன். நிறையா விஷயங்கள் வந்து மூளையில் போய் பிக்சரைஸ்டாக பதியுமா. இப்போ நம்ம ஒரு கார் வாங்கணும்னோ வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறோன்னா அந்த காரையோ வீட்டையோ நம்ம எங்கே அதிகமாக பார்க்குறோமோ அந்த இடத்துல ஒட்டி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அது பிக்சரைஸ்டாக போய் சேரும், உங்களுடைய மனதினுடைய ஆழமாக போய் சேரும். நல்ல விஷயங்களும் உங்கள் மனதுக்குள்ளே புகுத்துங்க, அப்போ தான் நல்ல விஷயங்களாக நீங்கள் வெளிப்படுத்த முடியும். ஒருத்தன் டாக்டர்கிட்ட போய் சொல்லியிருக்கான், டாக்டர் நான் ஒரு பூனையை முழுகிட்டேன் டாக்டர். பூனையை முழுகிட்டியா? ஆமாம் டாக்டர், எக்ஸ்ரே எடுத்து பாருங்கள் டாக்டர். சரி, இவரும் கூப்பிட்டு உட்கார வச்சு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்துட்டு, சரி ஏதாவது உனக்கு சொல்லுவான்ட்டு எக்ஸ்ரே எடுத்துட்டு சொல்லியிருக்காரு. எப்பா பார்த்தியா, அவன் வயிற்றில் பூனை இருக்குது. இவனுக்கு அவ்வளோ சந்தோஷம், டாக்டர் நான் இது வரைக்கும் 10 பேர்கிட்ட போய் காமிச்சேன், எல்லாரும் எக்ஸ்ரே எடுத்துட்டு பூனையே இல்லைன்னாங்க. நீங்கள் மட்டும்தாங்க எக்ஸ்ரே எடுத்துகிட்டு பூனை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, எப்படி இந்த பூனையை பிடிச்சிங்க? எல்லோரும் லைட்டு போட்டு எக்ஸ்ரே எடுத்தாங்கப்பா, நான் லைட்டு ஆஃப் பண்ணிட்டு எக்ஸ்ரே எடுத்தேன்ப்பா, அதனால் பூனை வெளியே வந்துருச்சு. அப்படியா டாக்டர், இந்த வயிற்றுலேருந்து இந்த பூனையை போய் அதை எடுத்துருங்க டாக்டர். அவனை கொஞ்சம் நேரம் மயக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சுட்டு ஒரு பூனையை பிடிச்சிட்டு வந்து அவன்கிட்ட காமிச்சார். காமிச்சிட்டு பார்த்தியாப்பா, கவலைப்படாத, உன் வயிற்றுலேருந்து பூனையை வெளியே எடுத்துட்டேன். அவன் மறந்துட்டான், டாக்டர் நான் முழுங்கினது கருப்பு பூனை, நீங்கள் வச்சுருக்கிறது வெள்ளை பூனை. அப்போ அந்த கருப்பு பூனை வயிற்றுல போய் குட்டி போட்டுருச்சு டாக்டர், நிறையா குட்டி போட்டிருக்கும் போல டாக்டர். எல்லா குட்டியும் லைட் ஆஃப் பண்ணி எக்ஸ்ரே எடுத்து வெளியே வர வச்சு எல்லா குட்டியும் வெளியெடுங்க டாக்டர்னு இருக்கான். இப்போ டாக்டருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. இப்போ இந்த பூனையை வெளியெடுக்கக்கூடியது பிரச்சனை கிடையாதுங்க, அவன் மனதுக்குள் பூனை போச்சு இல்லை, வயிற்றுக்குள்ளே பூனை போல. ஆனால் அவன் மனதுக்குள் பூனை போயிருச்சு இல்லை, எண்ணத்திற்குள் பூனை போயிருச்சு இல்லை, அதை வெளியெடுக்கிறது தான் கஷ்டம். இப்படியாக சில பேர் எண்ணங்களில் தேவையில்லாத பூனைகள் போய் குடியிருந்து கொள்கிறது. அதை வெளியே எடுப்பது என்பது அந்த எண்ணத்தை மீண்டும் மாற்றிக்கொள்வதின் மூலமாக மட்டும்தான் நடக்க முடியும். நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ, எதை செய்கிறீர்களோ, எதை வாசிக்கிறீர்களோ, எதை தொடர்ந்து விஷயமாக செய்கிறீர்களோ, அது எண்ணங்களில் சித்திரமாக பதிகிறது. உங்கள் எண்ணத்தில் உள்ள சித்திரங்கள் உங்கள் கைகளில் இருக்கிறது.